62 வருட பாரம்பரியமிக்க இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. தலைச்சிறந்த திருமண நகைகளை 100% மனநிறைவுடன் வாங்க ஒரு சாய்ஸ். இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் ஜோஸ் ஆலுக்காஸ் நகைக்கடை உள்ளது. நேற்றிரவு ஊழியர்கள் கடையை மூடிவிட்டு சென்றனர். இன்று காலை வழக்கம் போல் கடையை திறந்து உள்ளே சென்றனர். நகைகள் சிதறி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த ரத்தினபுரி போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். கொள்ளையடித்தது ஒரே ஒரு ஆள்தான் என தெரிய வந்துள்ளது. அவன் ஏசி வென்டிலேட்டர் மூலம் கடைக்குள் புகுந்ததும் கடைக்குள் நடமாடுவதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மோப்பநாய் உதவியுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் தடயங்களை சேகரித்தனர். கோவை துணை போலீஸ் கமிஷனர் சண்முகம் விசாரணை நடத்தினார். 200 சவரன் நகைகள் கொள்ளை போயிருக்கலாம் என தெரிகிறது. ஆனாலும் நகைகளை முழுமையாக கணக்கெடுத்த பிறகே எவ்வளவு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது என தெரிய வரும் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்துல ஒரு சில குளூஸ் கிடைச்சிருக்குது, தடயங்கள் கிடைச்சிருக்குது. அந்த தடயங்கள் அதே போல் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்சிருக்கக்கூடிய தடயங்கள் இதெல்லாம் வச்சு 5 தனிப்படைகள் இதில் அமைக்கப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிப்போம். இப்போ பார்க்கும்போது கண்காணிப்பு கேமராக்களில் பார்க்கும்போது ஒரு நபர் தான் தெரிகிறாரு, வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னா அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்குறோம். ஃபிங்கர் பிரிண்ட்டு எடுத்துட்டுருக்கிறாங்க, இன்னும் பண்ணிகிட்ருக்கிறதுனால சரியாக சொல்ல முடியல. பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 150-200 செவரன்ஸ் இருக்குது. சிசிடிவியில் வந்து உள்ளே இருக்கும்போது முகத்தை மறைச்ச மாதிரி தெரியுது. பட் எல்லா கேமராக்களையும் பார்த்துட்ருக்கோம், முகமுடியதும் போடல, சட்டையை எடுத்து ஒரு சில கேமராக்களை மறைக்கிற மாதிரி இருக்குது. பட் மற்ற நிறையா கேமராக்கள் இருக்குது, அது எல்லாமே ஆய்வு செஞ்சிட்டு இப்போ பார்க்கும்போது அதான் அந்த ஏசி வென்ட் வழியாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போது அந்த டைமில் ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே கூட விசாரிச்சுட்டு